சங்கீதா கம்ப்யூட்டர் இரத்த பரிசோதனை மற்றும் தைராய்டு பரிசோதனை ஆய்வகம் தீபம் கே மோகன் காம்ப்ளெக்ஸ் புதிய பேருந்து நிலையம் அருகில் திருத்துறைப்பூண்டி அழைப்பின் பேரில் என் நேரமும் ஹோம் சர்வீஸ் செய்யப்படும் தர்ஷனா மறுபடியும் கூல் குக்கிங்ல உங்களை மீட் பண்றதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்னோட வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க. அதுல மெயினா கூல் குக்கிங்ல நான் செஞ்ச டிஷ்ஷஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் விஷ் பண்ணிருந்தீங்க. அதனால உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம கூல் குக்கிங்ல என்ன டிஷ் பார்க்க போறோம்னா தக்காளி சூப். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம தக்காளி சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிட்டு இந்த நேரத்தில் நம்ம வந்து மிளகு சேர்த்துடலாம். மிளகு சேர்த்துட்டு லைட்டாக எண்ணெயிலோடு கலந்துடலாம். இப்போ நம்ம மிளகு சேர்த்தாச்சு. அடுத்தது ஒரு பூண்டை தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோம், அதை இதில் வந்து சேர்த்துடலாம். உரிக்க வேண்டாம், அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். இது கொஞ்சம் பொன்னிறமாக வர வரையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட பூண்டு நல்லா பொன்னிறமாயிட்டு இந்த நேரத்தில் நம்ம வந்து கோதுமை சேர்த்துடலாம். கோதுமை மாவு அதை தேவையான அளவு சேர்த்துட்டு அதை வதக்கிடணும். இப்போ நம்மளோட பூண்டு மிளகு கோதுமை மாவு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதை நாம் வந்து மிக்சியில் அடித்து பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு தான் நம்ம மீதி எல்லாம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்க்கணும். இப்போ நம்மளோட தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இதில் வந்து ஒரு தக்காளி அது மாதிரி நறுக்கி வச்சுருக்கோம், அதை வந்து இதில் சேர்த்துடலாம். அது சேர்த்துட்டோம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்தாச்சு. அடுத்து ஒரு டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கணும். இப்போ எல்லாமே நல்லா கொதிச்சிட்ருக்கு. அடுத்து நம்ம வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இந்த நேரத்தில் இஞ்சியும் பூண்டையும் தட்டி வச்சுருக்கோம், அதில் சேர்த்துடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சுட்டு நம்ம முன்னாடி பூண்டு மிளகு கோதுமாவெலாம் பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த நேரத்தில் நம்ம கலரிங்க்காக கொஞ்சமாக கலர் பவுடர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட டொமேட்டோ சூப் சூப்பராக ரெடி ஆகிட்டு இதை நம்ம வந்து வடிகட்டி சர்வ் பண்ணிடலாம். ஹெல்த்தியான டேஸ்டியான நம்மளோட டொமேட்டோ சூப் இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டு இதை நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த தக்காளி சூப்பை தொடர்ந்து வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ எடுத்துக்கிட்டால் சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்றைக்கான பொது டிப்ஸ், நிறைய வீடுகளில் சாதம் குழஞ்சி போயிடுன்னு கவலைப்படுவீங்க. இனிமேல் அந்த கவலை தேவையில்லை. சாதம் வடிக்கிறதுக்கு முன்னாடி லெமன் ட்ராப்ஸை அதில் ஊற்றிட்டோம்னா சாதம் குழையாமல் சூப்பராக உதிரி உதிரியாக இருக்கும். இன்றைக்கான மருத்துவ குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை வெங்காயத்தை நெய்யில் வதக்கி சாப்பிட்டா சீதபேதி இரத்த பேதி ஆசன கடுப்பு மூல நோய் தீரும். நிறைய பேர் நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க, பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறந்துடுறீங்க. அதனால ரெண்டையும் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் தர்ஷ்னா. நோ டென்ஷன், பி கூல். சந்திக்கிறதுக்கு கூல் குக்கிங்கில் நான் பண்ண டிஷ்ஷஸ்
நான் பண்ண டிஷ் நான் படிப்பு சொன்னோம்ல பாப்பா உங்க ஐயோ உங்க எல்லாருக்கும் ஐ ட்ரை ஆர் பண்ணோம் சார் அந்த